மீறிக்கிட்டோம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னா அதுலயே நின்றுட்டு இருப்பேன். மீறுவோம், இப்ப மீறுவோம். ஒரு விஷயம் ஆதாரத்தோட தவறுன்னு சுட்டி காட்டப்பட்டால் ஓப்பன வெட்கத்தை விட்டு நாங்க தப்பா இதை விளங்கி இருந்தோம், இது தப்பு இன்னையில இருந்து மாத்திக்கிட்டோன்னு நினைஞ்சிருப்போம், டிக்ளேர் பண்ணி இருப்போமே தவிர குரான் ஹதீஸ்க்காக வேண்டி ஒரு ஆதாரத்தை கவனிக்காமல் நாங்கள் தவறான முடிவு எடுத்ததை மாற்றிருப்போமே தவிர கொள்கை கோட்பாடு நிலைப்பட மாத்திருக்கோமா? இப்படி இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுமாங்க, இறை சட்டங்களுக்கு தான் கட்டுப்படணும்பாங்க. மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுன்னா கட்டுப்படாம இருக்கிறாங்களா? அவங்க ரூபா நோட்டு கூட வச்சுக்கிற கூடாது. பேப்பர் இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு? அது பேப்பருக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அது என்ன, அந்த பேப்பருக்கு என்ன மதிப்பு, அதான் அதனுடைய மதிப்பு. ஆயிரம் ரூபா தாளா இருந்தாலும் அது தயாரிக்கிறதுக்கு என்ன அடங்க விலை ஆகும், 2 ரூபா ஆகுமா, 5 ரூபா ஆகுமா, அதான் அது அதனுடைய யதார்த்தமான மதிப்பு என்ன? 1000 ரூபா பேப்பருடைய மதிப்பு 5 ரூபா தான் அந்த பேப்பருடைய மதிப்பு. அரசாங்கம் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டா ஒண்ணுமே இல்லை, இந்த பேப்பருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த பேப்பருக்கு மதிப்பு எதுனால கேட்டா அதுல எழுதியிருப்பான், யார் எழுதியிருப்பான், ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பான். இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு நான் பிராமிஸ் பண்ணுகிறேன், இருக்குமா இல்லையா? 100 ரூபாயில நம்பர் ஒன் எதிர்ப்பாங்க. ஐ பிராமிஸ் போட்டு ரிசர்வ் வங்கி கவர்னர் போட்டு கையெழுத்து போட்டிருப்பாரு, விளங்குதா? எல்லா நோட்லயும் என்ன இருக்கு, அவன் கையெழுத்து போட்டதுனால செக்கு மாதிரி அது, அதனால ரூபா தரணும். இது இந்த பேப்பரை கொண்டு வரணும், 100 ரூபாய் தாமா கொடுங்கன்ற அதுல இருக்குது. 100 ரூபா தாளுக்கு எதுக்கு மதிப்பு? அந்த மனித சட்டத்தினாலதான் மதிப்பு. அப்ப நீ என்ன செய்யணும், இது பேப்பர், இது வந்து மனிதன் தானே 100 ரூபாங்கிறான், நான் பயன்படுத்த மாட்டேன் நடந்து காட்டினா மனித சட்டத்தை கட்டுப்படலாம் ஒத்துக்கலாம். நீ எப்ப இந்த ரூபாய் கொண்டு போய் மனித ஜாமான் கேட்கறியோ இந்த ரூபாய்க்கு மதிப்பு மனித சட்டம் தான் இருக்குது. அது வட்டி கடை, பெரிய வட்டி கடை தான் அங்கீகாரம் கொடுக்குது. ரிசர்வ் வங்கி தானே செய்யுது, ரிசர்வ் வங்கி தானே பெரிய வட்டி கடை. அப்ப ரிசர்வ் வங்கி தான் அதுக்கு என்ன செய்யுது, அத்தாரிட்டி கொடுக்குது, இதை கொண்டு வர்றதுக்கு நான் பொறுப்பு. 50 ரூபா போட்டு 50 ரூபாய்க்கு ஒண்ணு ஜாமான் கொடுங்க, 100 ரூபா 100 ரூபாய்க்குள்ள பொருளை கொடுங்க, நான் அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றான். அந்த சைன் பண்ண காரணத்தினாலதான் அப்ப ரூபா பயன்படுத்தலாமா? இவங்க சொன்ன வாதப்படி மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுங்கிற வாதப்படி ரூபாயை கூட என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்துறாங்களா இல்லையா? வண்டி ஓட்டிட்டு போறாங்க, போகும்போது என்ன செய்யறான், சேஃப் பண்ணிட்டு போடுறான். மனுஷன் சட்டமா அல்லாஹ் சட்டமா இது? அல்லாஹ் சேஃப் பண்ணிட்டு போட்டு நின்றுட்டு இருக்கோம்னா இல்ல, வண்டியில போயிட்டு சேஃப் நீ என்னன்னா மனுஷன் சட்டம்னு விட்டா என்னவாவே போயிட வண்டிதான் உனக்குதா? அப்ப பச்சை லைட் போட்டதான் நம்ம போகணுமே தவிர சேஃப் லைட் என்ன போக முடியுமா? இது நமக்கு சரி, மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுங்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டா இபாதத்துகளுக்கு. எதுக்கு தொழுகிறது எப்படி மனிதன் கட்டுப்படக்கூடாது, நோன்பு வைக்கிறது எப்படி மனிதன் கட்டுப்படக்கூடாது, உலகத்துல மனிதன் தான் கட்டுப்படணும். ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்தா அந்த முதல்வர் தான் கட்டுப்படணும், மனுஷன் தான் பள்ளிக்கூடத்துல நல்லா வந்து சொல்லுவான், சொல்ல மாட்டான். இபாதத்து வணக்க வழிபாடு கொள்கைக்கு மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது. நிர்வாக விஷயங்களுக்கு அந்த நிர்வாக விஷயங்கள் குரானுக்கு மாற்றம் இல்லாம இருந்தா கட்டுப்படணும், ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாம இருந்தா அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அப்ப எதுல மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான், அதே வேடிக்கை என்ன தெரியுமா, மனித சட்டத்தை கட்டுப்படாது சொல்லிவிட்டு அவங்க தொழுகையெல்லாம் மனித சட்டப்படி செய்வாங்க. இப்படி இது மனித சட்டமா அல்லாஹ் சட்டமா? தொப்புளுக்கில தொப்புளுக்கில கட்டுறது ஏன்டா கட்டுற, அப்படிதான் இமாம் சொல்லிருக்க. இமாம் மனுஷன் தானே, இமாம் சொன்னார், இமாம் யாரு மனுஷனா இல்லையா? அப்ப எதுல வந்து மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாது அதுல கட்டுப்படுறாங்க, மனுஷப்பு வேணுமா? எதுல கட்டுப்படணும் அதுல கட்டுப்பட மாட்டான். மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுங்கிறது எதுல, வணக்க வழிபாடுகள்ல. வணக்கம் செய்யறத எந்த மனுஷனும் தீர்மானிக்க முடியாது. மறுமை காரியத்துல, மறுமை தொடர்பான காரியத்துல மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹ்விட்ட கட்டுப்படணும். இம்மை தொடர்பான காரியங்கள்ல நம்மோடு மோதாத வரைக்கும், நம்ம மார்க்கத்தோடு மோதாத வரைக்கும் மனிதனுக்கு கட்டுப்படலாம், விளங்குதா? ஒரு கூர்க்கா கூட கட்டுப்படலாம், விளங்குதா? ஒரு போலீஸ்காரருக்கு கட்டுப்படணும், என்ன செய்யணும், ஏடா நைட்ல எடுத்து போடா கடையை மூடுறாங்கிற கடைக்காரர் வந்து 10 மணிக்கு மேல கடை வைக்க கூடாது, போலீஸ்காரன் கட்டுப்படணும் கூடாதா? கட்டுப்படணிய அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது கட்டுப்படமா? இது கட்டுப்படுறது மார்க்கத்துக்கு விரோதமானது கிடையாது. 10 மணிக்கு முன்னா மூடத்தான் வேணும், 8 மணிக்கு திறந்தா திறக்கத்தான் வேணும். அப்ப அந்த அரசாங்கத்துக்கு அந்த ரூல் இருக்கும் போது என்ன செய்யணும், ஊரடங்கு உத்தரவு யாரும் வெளியே வரக்கூடாதுமா, கட்டுப்படுத்தான் வேணும். ஆ, நீ யாரும் மனுஷன் வழி இருந்தா சுடத்தான் செய்வான், சாவத்தான் செய்யணும். அப்ப மனித சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுங்கிறத கூட ஒழுங்கா விளங்காம உள்டா விளங்கிறது. வணக்கத்துல வந்து மனிதனை கட்டுப்படுறது, மற்ற விஷயத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் சொன்னார்களே. அப்ப நீ ஹஜ்ஜிக்கு போனாலும் மனிதனுக்கு தான் கட்டுப்படுற, இவன் பாஸ்போர்ட் கொடுத்தா தான் நம்ம போவையில் பாஸ்போர்ட் என்ன, மனித சட்டத்துலான கிடைக்குது பாஸ்போர்ட், இப்படி எல்லாமே ஏற்குமா இருக்கு. இதெல்லாம் வந்து கடைசியில் ஜிகாது தான் வழினாங்க, இப்ப என்ன வழி வந்துட்டாங்க, தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு அவனே மாக்காய்க்க காரணம் வச்சிருக்கான். இவங்களுக்கு முடியாது, அவனாச்சும் குலகாலம் நிப்பாட்டிதான். இந்த மாக்காய்க்கான் இருக்க பாத்தீங்களா, மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயகம், புதிய கலாச்சாரம், அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் 40 வருஷமா தேர்தல் பாதை திருடர் பாதை. அவனுக்கு மர்ம நம்பிக்கை இல்லாத 10 வருஷம் நின்று பிடிக்கிறான், உங்களுக்கு நான் 10 வருஷம் நிக்க முடியல. இந்த கூட்டத்தை கண்டவுன
என்ன செய்ய முடியல மகாகுல கூட்டம் வந்து சேர்த்து முகட்டாக்கிடலாமே உங்களை பயன்படுத்திக்கலாமே நம்ம எம்எல்ஏ பண்ண என்ன கண்டவனுக்கு அப்படின்னு வந்துருச்சு யாருக்கு வரல அகம்பரவா இல்ல யாரு இந்த மாக்காய்க்கா புரட்சிகர வாலிபர் முன்னணி ஜனநாயக வச்சுக்காங்கள இவன் பரவாயில்ல இல்ல அவன் சொன்னால உறுதியா நிக்கிறான் தப்புண்டு எவனோ போறதுக்கு போறது நம்ம போறது தப்புன்னு ஆன்சர் பண்ண விஷயம் இதுக்கு என்ன விஷயம் கேட்டாங்க எவனோ போறதுக்காக நம்ம போறதுங்கிறது ஒரு வாதம் கிடையாது எதுக்கு போறோங்கிறது வாதம் தேர்தலில் நீங்க போட்டியிடுவதா இருந்தால் ஓட்டு பொறுக்கிறதா இருந்தா ஜெயிக்கிறதா ஜெயிக்கிறதுக்கு தானே ஜெயிக்கவா சும்மா விளையாட்டுக்கான்னு கேளுங்க உங்கள்கிட்ட ஜெயிக்கத்தான் ஜெயிக்கிறாங்க என்ன செய்யணும் எப்படி ஓட்டு பொறுக்கணுமோ அப்படி பொறுக்கினா தான் ஜெயிக்க முடியும் எப்படி ஓட்டு பொறுக்கணும் இப்பதான் ஓட்டு போடுவோம் ஒரு ஓட்டு கிடைக்காது பரிவட்ட கட்டி விடுவான் தலையில பேசாம இருக்கணும் ஆயிரத்தி இருப்பான் கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம் மனுஷனுக்கு தடி மனுஷன்தான் மார்க்கத்துக்காக நான் சொல்லத்தான் வேண்டியிருக்கு நிஜாமுதி எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமா தேசிய லீக்ல இருந்தார்ல நிஜாமுதின் ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவரு தேசிய லீக்ல இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் பக்கா தௌஹீத்வாதி அவர் யாரு பக்கா நாகூர்ல தௌஹீதுக்காக பல வகைகளையும் உதவி ஒத்தாசையா இருந்த ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் தான் தௌஹீத்னு அப்படி உறுதியா நின்றவர் அவர் பாருங்க இந்த பேசிக்கை விட்டுட்டு அவருக்கு ஒரே தேசியங்களுக்கு தேர்தல் சீட்டு கிடைக்கணும்னு போனார் தேர்தல் நின்றார் நின்றா என்ன போவாத ஒரு கோயில் கிடையாது கும்பிடாத கடவுள் கிடையாதுன்னு ஆகிட்டாங்க பரிவட்டம் கட்டி கட்டி இது கட்டி கடைசியில தீமையே ஒண்ணும் இல்லாம போய் துணியாதான் ஆகிப்போச்சு அப்ப நம்ம என்ன பாக்குறோம் முதல்ல இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்க போனீங்க என்று சொன்னா இவ்வளவு செஞ்சாதான் ஜெயிக்கணும் ஜெயிக்க நாங்க நினைக்கலன்னா வேஸ்ட் அப்ப கிரிமினல் வேலை ஜெயிக்காத வேலை நீ செய்யற ஜெயிக்கிறதுக்கு தானே தேர்தல் நிக்கணுங்கிற அவன் போற இடத்துக்கு நான் போகணும்னு சொன்னா ஜெயிக்கணும் ஜெயிக்க இதை செய்யணும் ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்யணும் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க இயலும் தனித்து ஜெயிக்க இயலாது எந்த தொகுதியிலையும் நம்ம வந்து 40% கிடையாது 50%க்கு மேல இருந்தா தான் நீங்க ஜெயிக்க இயலும் 50% மேல இருந்தா தான் செய்ய முடியும் நம்ம ஜெயிக்க இயலும் அப்ப வந்து நம்ம எந்த தொகுதியில 40 இருக்குமா எங்க 30 இருக்கிறோமா இருந்தா ஒரு பாளையங்கோட்டை தொகுதி அதை பிரிச்சு விட்டாங்க இப்ப ஒரு தொகுதியில் நினைஞ்சிருப்போம் ஒரு அளவுக்கு 35% இருந்திருப்போம் பொதுவாக 234 தொகுதியை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி எங்கேயுமே நாம வந்து 15 மேல கிடையாது சிலதுல 3% கூட இருக்கிறோம் சிலதுல 5% கூட இருக்கிறோம் சில தொகுதிகளில் அதாவது 100 ஓட்டு கிடையாது 5 ஓட்டு தான் நமக்கு கிடைக்கும் இப்ப ஜெயிக்க இயலுமா அவ்வளவு முஸ்லீம் சாலிடா போட்டது ஜெயிக்க இயலுமா ஜெயிக்கலாம் எந்த தொகுதியிலையும் முஸ்லீம்னா எல்லா வேறுபாட்டையும் மறந்து அப்படியே கொண்டு மொத்தமா போய் குத்துனா கூட என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது ஆனா 5 பேர் வெளிநாட்டு அது ஒரு மைனஸ் நம்மளுக்கு நம்ம அம்புட்டு பேர்ல 5% இருக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டா 2% துபாயிலையும் குவைத்திலையும் இருக்கிறான் வெளிநாட்டாளர்கள் ஓட்டு கிடையாது அரசியல் தேர்தல் சட்டப்படி என்ன இல்ல இந்தியாவில இருந்தாலும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது வந்ததான் ஓட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்க எங்க ஓட்டு போட முடியாது அதாவது நமக்கு ஜெயிக்க இயலாது ஜெயிக்கிறதுக்கு தான் நிக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு நிக்கிறதா இருந்தா நம்ம என்ன செய்யணும் தனிச்சிக்க முடியாது முஸ்லீம்கள் நாங்கள் யாரோடையும் கூட்டத்தில் தனியா நின்றா ஒரு தொகுதிக்கு 100 யார் அதுலேயும் மக்கள் என்ன செய்வாங்க தோக்குறாலும் போடவும் மாட்டாங்க எல்லாம் போட்டா தான் போட்டாலும் ஜெயிக்க இல்லாது நம்மள என்ன கணக்கு பண்ணுவோம் ஜெயிக்க போறோம் வேஸ்டா தான் போக போகுது ஜெயிக்கணும்னு போட்டு போறோம் அப்படித்தான் நினைப்பாங்க அதனால